ஓம் தத் புருஷாய பத்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்ரோதயா பூவும் ஆதிப் யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை காலை பத்து மணி இருபது நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் சித்திரை காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு பின்பு சுவாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மா

அந்த சந்திர பகவான் சப்தம பார்வையாக சப்த பார்வையாக ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவானை பார்க்குறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே பெண்களுக்கான தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும் பெண்களுக்கு ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான கௌரவமான பதவி கிடைக்கக்கூடியது கௌரவமான வருமானம் கிடைக்கக்கூடியது கௌரவமான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் லாபஸ்தான அதிபதி சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால இருக்கிற உத்தியோகத்தில் வந்து நிலையாக இருந்துகிட்டு இருப்போமா நிரந்தரமாக இருக்க முடியுமாங்கிற அந்த கேள்வி அந்த கவலைகளுக்கெல்லாம் நல்ல விடை கிடைக்கும் அதாவது நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய நிரந்தர உத்தியோகம் அமையக்கூடிய அந்த உத்தியோகத்தில் கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவலோகநாதர் எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம் ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய யதார்த்தமான நாள் ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும் உங்களோட தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு அதிகரிக்கும் வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்பை தக்க வச்சுக்க முடியும் விளையாடு சம் விளையாட்டு சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உருவாகும் மாணவர்களுக்கு படிப்பில் வந்து பிடிப்பு உருவாகும் ஒரு சில பெண்களுக்கு வந்து படிப்புக்கு மேலே பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதுர்யமான செயல்பாடுகளை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமிர்த கடேஸ்வரர் அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ ஏ மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள செய்தியால் மன நிறைவு கிடைக்கக்கூடிய மகத்தான நாள் ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் பெண்களுடைய சொல்லுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய பெண்களுடைய ஆலோசனையை மதிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ரண வேதனை ஓரளவு குறையும் தொழில் ரீதியான வகையில் அலைச்சல் இருந்தால் கூட உடல் ரீதியான வகையில் நல்ல ஒரு நிலைமை ஏற்படும் பொதுவாகவே வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குழந்த உருவ பொம்மைகள் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமணஞ்சேரி அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஆர் கடக கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள் ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு அதிகாரத்தோடு செயல்பட்டு உங்களுக்கு அரசியல் ரீதியான ஒரு அனுகூலங்களை சந்திக்கக்கூடிய ஆதாயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத காரியங்களை செய்து அதன் மூலமாக உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால எதிரிகள் தானாகவே விலகக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேப்ப மரத்தடியில் விளக்கேற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுரி ராஜ பெருமாள் அதிர்ஷ்டையன் எட்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஜெய் கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துணிவாக செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையுது பொதுவாகவே ஜென்ம ராசியில் புதாத்தை யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய துணிவான செயல்பாடுகள் மூலமாக துன்பங்களை வந்து துரத்தி அடிக்க முடியும் அதே சமயம் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும் வீடு சம்மந்தப்பட்ட கடன் தொலை இருந்தது அப்படின்னா அந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்கள் உருவாகும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எது எப்படி இருந்தாலும் ஓம் மங்களேஷ வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஸ்வர்தலட்சுமி அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால்வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் இஜட் கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள் பொதுவாகவே உங்களுடைய முயற்சிக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவிக்கு நல்லது ஒரு பதவி கிடைக்கக்கூடிய கேட்ட நேரத்தில் உதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் மிகுதியாகும் பஞ்சமத்தில் பஞ்சமாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு வருமானமும் அதற்கான சரியான தெளிவான திட்டங்களும் உதயமாகும் லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துவரம் பருப்பு தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிள்ளையார் அதிர்ஷ்டையன் இரண்டு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ டபிள்யூ துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு எச்சரிக்கையோடு செயல்பட்டு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாள் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மன நிம்மதி அதிகரிக்கும் ஏழாம் இடத்துல மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தடைபட்ட திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்வுகள் நடந்தேறும் ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீர்காழி சட்டைநாத அதிஷ்டையன் எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய் விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தன்னம்பிக்கையும் தகுதியும் மிகுதியாகக் கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு சத்ருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மன துணிவு அதிகரிக்கும் எடுக்கிற காரியத்தில் தெளிவும் உறுதியும் மிகுதியாகும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் சம்பந்தப்பட்ட காரியங்களில் கவனமாக செயல்படக்கூடிய பக்குவம் மிகுதியாகும் பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பெருவாரியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராயன் அதிர்ஷ்டையன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசியிலேயே ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியாத உங்களுடைய திறமைகள் இன்றைய நாளில் வெளிப்படும் குறிப்பாக சினிமா சம்மந்தப்பட்ட திரைத்துறையில் மறைமுகமாக உழைச்சிக்கிட்டு இருக்கிற கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் லாபஸ்தானத்தில் ஜெய லாபஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய உழைப்பில் உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய இது நாள் வரையில் இருக்கக்கூடிய கஷ்டகாலங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விஷ்ணு சகசரநாமம் படிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயு பகவான் அதிர்ஷ்டன் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இல் மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மலையளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள் ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்திய யோகம் அது கூட புதன் உச்சம் பெற்றிருக்கனால அச்சமில்லாத மேன்மைகள் கிடைக்கும் அயன ஜெயன போக பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி ஏழாம் இடத்துல வந்து சுக்கர பகவானுடைய அமைப்பு இந்த மாதிரி இருக்கிற கிரகங்களில் ஏகப்பட்ட கிரகங்கள் அது இருக்கிற கிரகங்களில் பெருமளவு கிரகங்கள் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கிறதுனால மழையளவு நன்மைகள் கிடைக்குங்கிற விஷயத்தை மனசில் வச்சு உங்களுடைய உழைப்பை வந்து இன்றைக்கி வெளிப்படுத்தலாம் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாரியம்மன் கோயில் மணிச்சத்தம் கேட்டால் மனசுக்குள்ளேயே நமஸ்காரம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகாத்தம்மன் அதிஷ்டையன் நான்கு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய் கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாள் கடந்த காலங்களில் ஏதாவது நீங்கள் வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க ஏதோ ஒரு வகை ஏதோ ஒரு வகையில் உதவி செஞ்சுருப்பீங்க ஏதோ ஒரு வகையில் வந்து உங்கள் உழைப்பை வந்து சரியான வகையில் சிந்தனையை கொடுத்துருப்பீங்க அறிவுரை சொல்லியிருப்பீங்க ஆலோசனை கொடுத்துருப்பீங்க அந்த ஆலோசனைகளுக்கும் அறிவுரைகளுக்கும் வந்து இந்த நாளில் பெருமை சேரும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால அந்த மன உங்களுடைய மனசில் எதிர்பார்த்த பெருமைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆலோசனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடுத்தவர்களுக்கு பயன் தரக்கூடிய ஆலோசனைகள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பள்ளியின் சத்தம் கேட்டால் அதாவது பள்ளியோட சயனம் கேட்டுச்சுன்னு வைங்களேன் நம்ம நமஸ்காரம் செஞ்சு அந்த அந்த சயனம் கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிக்கல் நவநீதேஸ்வரர் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜன் மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய நிலையான நாள் பொதுவாக நிதி நிதி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நம்ம கதியோ கதியாக இருந்துகிட்ருப்போம் ஆனால் அதற்கு மேலான மனசுக்கு தேவையான நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கும் இன்னும் பணம் இருந்தாலும் தேவையில்லாத பிபி தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத உடல்நிலை வந்துட்டுருக்கும் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து தேவையான நிம்மதியும் தேவையான நிதியும் தேவையான ஒரு அதாவது ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் இன்றைய நாளில் அமையும் ஏழாம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால யோகமான மனைவி அமையக்கூடிய அதாவது யோகமான வரணம் அமையக்கூடிய யோகமான பெண் அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வ சன்னதிக்கு தென்னங்கன்று தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலங்கார லட்சுமி அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்டை எழுத்துக்கள் எஸ் என் நெஞ்சுக்கிணைய நேயர்களே கோச்சார ரீதியான வகையில் சந்திரனை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கான அதாவது இன்றைய நாளுக்கான ராசிபுலன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை பொறுத்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் வாங்கி வந்த யோக அதிர்ஷ்டங்களை பொறுத்து நன்மை தீமைகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும் உங்களுக்கான உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்